லார்ட், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹெவன் டிவியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த புதிய நாளையும் காண செய்த தேவனே நன்றியோடு நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த புதிய நாளின் காலை வேளையில் கர்த்தர் நம்மளை புதிய கிருபையினாலும் புதிய ஆசீர்வாதங்களினாலும் அதிக அதிகமாக நிரப்புவாராக. இந்த நாள் மிகுந்த ஆசீர்வாதமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தரப்போகிறார். அதற்காக கர்த்தரை நாம் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். இந்த நேரத்தில் விசேஷமாக இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்கும் ஹெவன் டிவியின் வாயிலாக நாங்கள் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறோம். கொஞ்ச நேரம் இந்த நாளிலே பிறந்த நாள் காண்கிற, திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி, உங்களில் யாராவது அப்படி இருந்தால் கூட நீங்கள் கண்களை மூடி எங்கள் கூட சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு அபரிதமாக இந்த வருடத்தை ஆசீர்வாதமாக மாற்றித்தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹமேன், ஹல்லேலூயா. ஹிசப்பாவும் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் பிறந்த நாள் காண்கிற, திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்கள் சமூகத்தில் வேண்டி நிற்கிறோமப்பா. இந்த பிள்ளைகளுக்கு கத்த இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இந்த வருஷத்தினுடைய ஒவ்வொரு தேவைகளையும், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அவர்களுடைய அத்தனை தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க அப்பா. திருமண நாள் காண்கிற உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் உங்கள் கரத்தில் வைக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. அவர்கள் ஒருமனமாய் இசைந்து சமாதானமாய் சந்தோஷமாய் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. அவர்களுடைய அனைத்து கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. தொடர்ந்து தேவ சமூகம் கூட இருக்கட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சூழ்நல பிதாவே, அமேன், அமேன். கத்தர் இந்த வருடம் முழுவதையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரப்போகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு ஒரு ஆமேன் சொல்லுங்க. அமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தர் இந்த நாளில் உங்கள் கூட பேசுகிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நாம் ஜபத்துக்கு நேராக கடந்து செல்வோமாக. சங்கீதம் 27:8. சங்கீதம் 27:8. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. தாவீது ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் பிடித்து ஜெபிக்கிறவனாயிருந்தான். அதே போலவே தேவனுடைய முகத்தை தேடுகிறவனாயிருந்தான். தேவனுடைய முகத்தை நாம் தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? இந்த நாட்களில் நம்முடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? நாம் எதையோ தேடிக்கொண்டு போய் கடைசியில் தோல்வியை சந்தித்து சோர்ந்து போயிருக்கிறோமா? கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் உங்களை பார்த்து, என் முகத்தை தேடுங்கள் என்று. நாம் அவருடைய முகத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் அவருடைய முகத்தை தேட வேண்டும் என்றால், முகம் என் தேவனுடைய முகம் என்பது எதை காட்டுகிறது? தேவனுடைய முகம் என்பது தேவ சமூகத்தை காட்டுகிறது. நாம் தேவ சமூகத்தில் அதிகதிகமாய் காத்திருக்கிறவர்களாய், தேவ சமூகத்தை அதிகதிகமாய் நேசிக்கிறவர்களாக, நாம் தேவ சமூகத்தை அதிகதிகமாய் அனுபவிக்கிறவர்களாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். நாம் அப்படி இருக்கிறோமா? இனிமேல் இன்றிலிருந்து நாம் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். நாம் தேவ முகத்தை பார்க்கக்கூடியவர்களாய், தேவ சமூகத்தை அனுபவிக்கிறவர்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வோமாக. தேவனுடைய முகத்தை பார்ப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்று பார்ப்போமா? சங்கீதம் 80:19 சொல்லப்பட்டிருக்கு. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். தேவனுடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணும் பொழுது நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. முதலாவது தேவனுடைய முகத்தை நாம் தேடும் பொழுது நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. ரட்சிப்பு என்பது நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகுவது மட்டுமல்ல. நாம் ஒரு காலத்தில் பாவத்திலிருந்தோம், உளையான சேற்றில் இருந்தோம். தேவன் நம்மளை ரட்சித்தார், கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்தார். நாம் ரட்சிக்கப்பட்டு 5 வருடங்களாகலாம், 10 வருடங்களாகலாம், 15 வருடங்களுக்கு மேலாக ஆகலாம். ஆனால் இன்று நாம் சாபத்திலிருந்து விடுதலையாக இருக்கிறோமா? நம்மளுடைய வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா? பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா? ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அல்லவா? கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. ரட்சிப்பு என்பது விடுதலையை காட்டுகிறது. பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார், நம்மளுடைய நோயிலிருந்து விடுதலை தருகிறார், நம்முடைய சாப கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிறார், பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சுவாசத்தோடு இந்த வசனத்தை நாம் வந்து நினைவு கூற வேண்டும். கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்களாய், தேவ சமூகத்தை நாம் ஒவ்வொரு நாளும் உறுதியாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய், தருத்திருக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாகவே
ரெண்டு நாளாகமும் 20:22 சொல்லப்பட்டிருக்கு. யோசபாத் அவர்கள் வந்து பாடி தேவனை வந்து பாடி துதிக்க தொடங்கின போது அவர்களுடைய சத்துருக்கள் எல்லாரும் அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து விழுந்தார்கள். இன்றைக்கு நமக்கு வருகிற பிரச்சனைகள், சோதனைகள், துக்கங்கள், நம்மளுடைய எதிர்மனையான சூழ்நிலைகள், நம்மளுடைய எதிரிகள், இவங்க கிட்டலாம் நம்ம எப்படி சமாளிக்கிறோம்? ஆயுதத்தோடு யுத்தம் பண்ணி நாம் கஷ்டப்பட்டு மனிதர்களை நோக்கி போய் பல பேர்கிட்ட நாம் உதவி கேட்டு இப்படியெல்லாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோமா? அதை தேவன் விரும்பவில்லை. தேவ சமூகத்தில் தேவனை பாடி துதிக்கும் பொழுது எரிகோ கோட்டை எப்படி விழுந்ததோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அத்துணை காரியங்களும், எல்லா எதிர்மனையான காரியங்களும், எல்லா தீமையான காரியங்களும், எல்லா துக்கமான காரியங்களும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா வேதனைகளும், எல்லா துக்கங்களும் அடியோடு ஒளிந்து போக போகிறது. எப்பொழுது தேவ சமூகத்தை, தேவ முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, முதலாவது தேவ முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு விடுதலை கிடைக்கிறது, ரட்சிப்பு உண்டாகுகிறது. இரண்டாவதாக தேவ முகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விடுதலை உண்டாகுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய முகத்தை அவரை பாடி துதிக்கும் பொழுது, யோசபாத் வந்து தேவனை பாடி துதிக்கும் பொழுது எதிரிகள் அவர்களுக்குள்ளாகவே வெட்டுண்டு மடிந்து போனார்கள். நாமும் இன்றைக்கு நாம் பாடி துதிக்கிறவர்களாய், தேவ சமூகத்தில் ஆனந்த களிப்போடு தேவனை ஒவ்வொரு நாளும் பாடி துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் மாற்றப்படும். அடுத்ததாக சங்கீதம் 67:2 சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆதியாகமும் 32:26 யாக்கோபு ஆசீர்வாதம் பெறுவதற்காக கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து போராடினான். யாக்கோபுக்கு நல்லா தெரியும், கர்த்தரிடத்துல வந்தாச்சு, இவர்கிட்ட இருந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், இதை கிடைக்காம நான் விடமாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருக்கிறான். இதே போல் விசுவாசத்தோடு நாம் போராடி செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு எங்கே தரப்போகிறாரு, எனக்கு எங்கே கிடைக்க போகுது, இப்படி நமக்கு ஒரு நாளும் அவிசுவாசம் இருக்கவே கூடாது. நமக்கு இருக்கிற கடுகளவு விசுவாசம்தான் நம்ம பெரிய மலையவே பெயர்க்கத்தக்கதாக இருக்க போகிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருந்து போராடி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபு தனக்கு விடுதலை கிடைக்கும் மட்டும், தனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் மட்டும் போராடி ஜெபித்தான். அவன் விசுவாசத்தோடு, எனக்கு கிடைக்கும் அப்படின்ற விசுவாசத்தோடு ஜெபித்தான். நாமும் இன்றைக்கு தேவன் மேலே விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி, தேவ முகத்தை நோக்கி நாம் பார்த்து ஜெபிக்கும் பொழுது, போராடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இந்த நாட்களில் ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். யாக்கோபு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய குடும்பங்களிலும், நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், நம்மளுடைய படிப்புகளிலும், எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ப்ரைஸ் லார்ட். அடுத்ததாக எண்ணாகமும் 6:25-26 சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய முகத்திலிருந்து கிருபையும் சமாதானமும் கிடைக்க பண்ணுவார். அவருடைய முகத்திலிருந்து தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அடுத்ததாக என்ன கிடைக்கிறது? கிருபையும் சமாதானமும். நாம் இப்பொழுது நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது, எந்த காரியத்தை செய்தாலும், காரியம் நமக்கு ஆசீர்வாதமாய் முடிந்தாலும் அது கர்த்தருடைய சுத்த கிருபை. அந்த கிருபைக்காக நாம் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபை எப்பொழுது நமக்கு தானாகவே கிடைக்கும் என்றால், தேவனுடைய முகத்தில் நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது இந்த கிருபை நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்குது. அதே போல் சமாதானமும் தேவன் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று. இந்த சமாதானம் இல்லாமல் எத்தனையோ பேர் நிம்மதி இல்லாமல், எவ்வளோ பெரிய பணம் இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இது ஏன் இல்லை? தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்பதில்லை, அதனால் இதெல்லாம் இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறாரு, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது கிருபையும் சமாதானமும் அளவில்லாமல் கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, அமேன். அப்போது நமக்கு கிருபையும் சமாதானமும் இலவசமாக கிடைக்கிறது என்றால் அது தேவ சமூகத்தில் தான். நம் தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிறவர்களாய், தேவனை நோக்கி செபிக்கிறவர்களாய், தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு கிருபையும் சமாதானமும் குறைவில்லாமல் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக சங்கீதம் 34:5 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ காரியங்களில் ரொம்ப நம்மளுடைய உள் மனதிற்கு தெரியும், நாம் எத்தனையோ இடங்களில்
ரொம்ப தாழ்த்தப்பட்டு நம்ம எத்தனையோ இடங்களில் ரொம்ப சோர்வுற்று நம்ம எத்தனையோ பேர் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க முடியாமல் வெட்கப்பட்டு கூனி குறுகி நிர்பந்தமான நிலவரத்தில் நாம் கடந்து சென்றுகிறோம். இதே சூழ்நிலையை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருவரும் தங்களோட வாழ்க்கை அனுபவிச்சிருப்பாங்க. இதை அனுபவித்தவர்களுக்கு இந்த வேதனை புரியும். ஆனால் தேவ சமூகத்தை நோக்கி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் முகத்தை நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறார். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தலை நிமிர்ந்து நடக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை உண்மையாய் தேடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வெட்கம் இல்லாமல் தலை நிமிர்ந்து தேவனுக்கு பிரியமாய் நாம் ஆசீர்வாதமாய் வாழ வைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்போமா? இந்த நாளில் தேவன் உங்களிடத்தில் விரும்புகிற காரியம் இதுதான். தேவ சமூகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உண்மையாகவே காலம் கடைசியாக இருக்குது. தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய், தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய், தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாய், தேவ சமூகத்தை விரும்புகிறவர்களாய், நம்மளுடைய இருதயம் தேவ சமூகத்தில் தண்ணீரை போல ஊற்றக்கூடியவர்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும். கர்த்தர் இதை தான் விரும்புகிறார். இன்றிலிருந்து நாம் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். நாம் இனிமேல் இன்றிலிருந்து தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய், தேவ சமூகத்தை விரும்புகிறவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். நாம் இந்த காரியத்திற்காக ஜெபிப்போமா? தேவ சமூகத்தில் ஒவ்வொருவருக்கும் இதுவரைக்கும் தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியலையே, என்னால் ஜெபிக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப கவலையில் இருக்கிறீங்களா, மனவேதனையில் இருக்கிறீங்களா, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்கள் கூட இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் அறுத்து ஒரு புதிய காரியத்தை, ஒரு புது சிருஷ்டியாக இன்றையிலிருந்து உங்களை மாற்றப்போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ப்ரைஸ் த லார்ட். ஹிஸப்பா, நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் தேவன் எங்களோடு கூட பேசின அப்பா நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு ஜெபிக்கிறோம். ராஜா, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற கர்த்தரங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் அப்பா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறவர்களாய், உம்முடைய சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்களாய், தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்கக்கூடியவர்களாய், தேவன் தந்த வாக்குத்தத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களாய் அப்பா. ஸ்தோத்திர ராஜா. யாக்கோபு எப்படி போராடி ஜெபித்தானோ அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனை நோக்கி விசுவாச போராடி ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்கள் விரும்புகிறோம், எங்களால் செய்ய முடியல அப்படின்னு இருதயத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில ஜெபிக்க விரும்புகிற ஒவ்வொருவருக்குள்ள கர்த்தர் ஜெப ஆவியை ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள்ல தேவ சமூகத்துல காத்திருக்கக்கூடிய கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ சமூகத்துல தன்னுடைய இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றக்கூடிய அப்பா கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லப்பா. உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை ரஜா அப்பா. நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தலை குனிவான காரியங்கள் மாற்றப்பட்டு நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்க உதவி செய்வீராக ரஜா. எங்களை இதுவரைக்கும் யாரெல்லாம் ஏளனமாய் அற்பமாய் நினைத்தார்களோ, எண்ணினார்களோ, பேசினார்களோ, நடத்தினார்களோ அத்துணை பே முன்னாடியும் கத்தர் எங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தெய்வ சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ரஜா. கத்தர் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் நிற்புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல ரஜா அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ரஜா அப்பா. நாங்கள் தொடர்ந்து தேவ சமூகத்தை நேசித்து உம்முடைய சமூகத்துல காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க. காலம் கடைசியா இருக்கிறபடினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அப்பா தேவ சமூகத்துல நாங்கள் செலவிடுகிறவர்களாய் நேரத்தை நாங்கள் கதாவே உமக்கென்று செலவிட கத்திர உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் விரும்புகிற காரியத்தை எங்களுக்குள்ள நடப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. தொடர்ந்து தேவ கிருபைக்குள்ளா எங்களை மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வேலையில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு ஜெப ஆவியை ஊற்றியிருக்கிறார். இதை விசுவாசத்தோடு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபத்தில் காத்திருக்கும் பொழுது இதனுடைய மேன்மையை நீங்கள் உணர்வீர்கள், இதோடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் இந்த நாளினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தரணும். உங்களுடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணணும். இந்த நாளில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்தி தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமென்.
இதற்காக நாம் ஜெபிப்போமா? நீங்களும் கண்களை மூடி எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, ஆமென். இயேசப்பா, இந்த நாளினுடைய ஆசீர்வாதத்திற்காய் நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோமப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோமப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைப்பா. இந்த நாளில் உங்கள் பிள்ளைங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. உங்கள் பிள்ளைகளுடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வழியின் பொல்லாப்புகளுக்கு விளக்கி உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் உங்க பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்திங்க அப்பா. குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையும் சந்திங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் அத்துணை தேவைகளையும் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நாளில் உங்க பிள்ளைங்க செய்கிற பிசினஸ் தொழில ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உங்க பிள்ளைங்க விரும்பி செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வாதமாக்கி கொடுங்க ராஜா. வாய்க்க பண்ணுங்கப்பா. எந்த காரியத்திற்காக யாரை நோக்கி அப்பா ஸ்தோத்திர ராஜா சந்திக்கிறார்களோ பேசுகிறார்களோ அவர்களுடைய கண்களில் தய கிடைக்க பண்ணுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, துதைக்கிறோமப்பா. கர்த்தர் அவர்களோடு உங்கள் பிள்ளைங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளினுடைய ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் உங்கள் பிள்ளைங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம், உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, பிள்ளைகளுடைய படிப்பிற்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கீழ்ப்படுதலின் ஆவியும் தேவ பயத்தையும் பிள்ளைகளுக்குள்ளே உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் மிகுந்த ஆசீர்வாதமான நாளாய் உங்கள் பிள்ளைகளுக்கு மாற்றி கொடுங்க. இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதத்தின் வழியில் நடத்தி செல்லுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் நேபாள் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஹெவன் டிவியில் நமக்கு பிரதர் மேத்யூ மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை வச்சுருக்கிறாரு. இந்த நாளில் நாம் நம்மளுடைய குடும்பத்தை பார்க்குறோம், நம்மளுடைய பிள்ளைகளை பார்க்குறோம், நம்முடைய வேலைகளை பார்க்குறோம். நம்மளே போட பாடுள்ள ஒரு மனிதர் தான் அவரும். ஆனால் அந்த சகோதரர் மூலமாய் கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். உண்மையாகவே இது ஒரு பெரிய காரியம். கர்த்தர் செய்கிற ஒரு அற்புதமான காரியம். இன்றைக்கி நீங்களும் நானும் நினச்சா டக்குன்னு போயிட முடியாது. ஆனால் கர்த்தர் தேர்ந்தெடுத்து அந்த சகோதரரை வைத்து ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இதற்கு நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமாய் நம்மளை ஒப்பு கொடுத்து நாம் அவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது, அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது பரலோகத்தின் தேவன் களி கூறுவார். நாம் மனிதர்களுக்காக செய்வதல்ல, தேவனுக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும் நமக்கென்று பரலோகத்தில் எழுதி வைக்கப்படும். அதற்கான பலனை நாம் பரலோகத்தில் அனுபவிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசலாம். ஆனால் தேவன் நல்லவர். தேவன் ஒருவரே. தேவன் உண்மையுள்ள தேவன். அவர் அவருடைய திட்டத்தை யாரை கொண்டு எப்படி நிறைவேற்ற வேண்டுமோ அழகாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நேபாள தேசத்தில் இந்த ஹெவன் டிவியின் மூலமாக எத்தனையோ பிள்ளைகளுக்கு படிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டவே இன்றைக்கி அவ்வளோ யோசிக்கிற நாட்களில் எவ்வளவோ பேருக்கு கர்த்தர் படிப்பறிவு கொடுக்குவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். மருத்துவ பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவ இறைப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய விஷயம். நாம் இதற்காக ஜெபிக்கவில்லை என்றால் கர்த்தர் நம்மிடம் கணக்கு கேட்கிற இடத்துல நாம் இருப்போம். நாம் இதற்காக நாம் ஜெபிப்போமா? நேபாள தேசத்திற்காக, இந்த ஊழியத்திற்காக நாம் ஜெபிப்போமாக. நீங்களும் எங்களோடு சேர்ந்து இணைந்து கண்களை மூடி ஜெபியுங்கள். கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். இதற்கான காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இயேசப்பா, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த ஹெவன் டிவியின் கதாவே இயேசப்பா, நீர் தந்த திட்டத்திற்காய், நேபாள தேசத்தின் ஊழியத்திற்காய் நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, அந்த சகோதரருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் இயேசப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. இந்த ஹெவன் டிவியின் மூலமாக எத்தனையோ குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே ராஜா. எத்தனையோ ஏழை பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அப்பா, அந்த நேபாள தேசத்தில் எவ்வளோ பேர் மருத்துவ கத்தாவே ஸ்தோத்திர ராஜா மருத்துவம் பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்கப்பா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் செய்கிற எல்லா நன்மையான காரியங்களுக்காய் இந்த தேவனே உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, நீர் தேர்ந்தெடுத்த நல்ல சகோதரருக்காய் நாங்கள் உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியா இன்னும் அநேக 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 தேசங்களுக்கு அப்பா ஸ்தோத்திர ராஜா. அப்பா ஸ்தோத்திரம். உங்களுடைய திட்டத்தை எடுத்து செல்லக்கூடிய தேவ தூதனாக அந்த சகோதரரை மாற்ற முடியாது. நாங்கள் செபை
துதிக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. உண்மையும் உத்தமமாய் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் கர்த்தர் பலன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் இந்த ஊழியத்திற்கு தேவையான அத்துணை காரியங்களை, பொருளாதார தேவைகள், அப்பா எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இதற்கான கரங்களை கர்த்தர் எழுப்பி கொடுங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இந்த கர்த்தாவை ஸ்தோத்திரம். நேபாள தேசத்திற்காய் உங்க சமூகத்துல வருகிறோம் அப்பா. எத்தனையோ ஜனங்கள் கர்த்தாவை நலிவடைந்து காணப்படுகிற இந்த நேரத்துல அவர்கள் அத்துணை பேருக்கும் கர்த்தாவே வாழ்வாதாரத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. அங்குள்ள இறை பணிகள் கர்த்தாவே செம்மையாக நடக்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவனுடைய சுவிசேஷம், அப்பா உம்முடைய சுவிசேஷம் பரவும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொரு காதுகளிலும் தேவன் தான் உண்மையான தேவன் என்ப கர்த்தாவே இந்த காரியம் ஒவ்வொருவருக்கும் கேட்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அதற்கான அத்துணை காரியங்களையும் அத்தனை வசதிகளையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக கரங்களை கர்த்தர் எழுப்பி தாங்க ராஜா. துதிக்கிறோம் துதைக்கிறோம் அப்பா. இஸ் அப்பா ஸ்தோத்திர ராஜா. அந்த நேபாள் தேசத்துல நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கத்தர் அப்பா இன்னும் விரிவடைய பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். கத் தரிசனத்தை முழுமையாக நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திர ராஜா. உங்க சமூகத்துல முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தர். இந்த ஹெவன் டிவி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எத்தனையோ தேவனை அறியாத ஜனங்களுக்கு அப்பா தேவ கதாவை ஸ்தோத்திர ராஜா பாட்டுகளையும் வசனங்களையும் தேவ செய்தியையும் கொண்டு சேர்க்கிற இந்த டிவி கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திர ராஜா. அநேக ஜனங்களுக்கு அநேகமாயிரமான அநேக லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவ சமூகம் கூட இருக்கட்டும். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாம் இந்த நேரத்தில் வேலை வாய்ப்பு இழந்து காணப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ பேர் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் தான் செய்து கொண்டிருந்த வேலையும் பறிக்கப்பட்டு இழந்த நிலவரத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. எவ்வளோ பேர் செய்து கொண்டிருந்த தொழில் நஷ்டப்பட்ட நிலவரத்தில் இருக்காங்க. எவ்வளோ பேர் கையின் பிரயாசத்தெல்லாம் இழந்து ஒரு நிற்கதியான நிலவரத்தில் இருக்காங்க. இப்படிப்பட்ட எல்லாருக்கும் கத்தர்தாமே இந்த நாட்களில் ஏற்ற வேலை வாய்ப்பை தர வேண்டும். ஒவ்வொருடைய குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொருவரை குறித்த தேவ சித்தத்தை கத்தர் நிறைவேற்ற வேண்டும். அதுக்காக நாம் ஜெபிப்போமா. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது வேலை இல்லாமல் வேலை இழந்து காணப்படுவார்கள். ஆனால் நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். கத்தர் ஏற்ற வேலையில் ஏற்ற வேலையை உங்களுக்கு தந்து உங்களுடைய குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. இசப்பாவும் நெஞ்சியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ரஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில் அப்பா ஸ்தோத்திரம். வேலையிலேருந்து எத்தனையோ குடும்பங்கள் ரஜா அப்பா ஸ்தோத்திர ராஜா மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் போய் கொண்டிருக்கிறத என் தேவன் அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. ஒவ்வொருவருக்காக நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோமப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ரஜா அப்பா ஸ்தோத்திர ராஜா. வேலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ரஜா அப்பா. தேவ பிள்ளைகள் ரஜா ஸ்தோத்திரம்ப்பா. உங்கள் சமூகத்தில் இந்த வேலையில் ஜெபித்து கொண்டிருக்கிற எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு கத்தர் நல்ல வேலையை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ரஜா. அவர்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலையை கத்தர் கிடைக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் இருதயத்தின் வாஞ்சிகளை கத்த நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திர ராஜா. பிசினஸ் பண்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள்ல ராஜா அப்பா நஷ்டப்பட்டு கிடக்கிற அப்பா ஸ்தோத்திரம் பிசினஸையும் கத்தர் எழுப்பி நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நலிவடைந்த ஒவ்வொரு தொழில்களையும் கத்தர் எடுத்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இஸ் அப்பாவும் நெஞ்சோடு துதிக்கிறோம் ராஜா. உங்க பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை கத்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வேலையிலிருந்து கத்தாவே ஸ்தோத்திர ராஜா. வேலை செய்ய மனதாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் அவர்களுக்கு எந்தவித குறைவும் இல்லாதபடி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் கிருபையா இரக்கம் பாராட்டுங்கப்பா. நாங்கள் உண்மை நோக்கி வேண்டி நிற்கிறோம் ராஜா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லப்பா. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ராஜா அப்பா. இந்த நாளில தேவன் தந்த வார்த்தையின்படி உங்க சமூகத்துல வந்து நிற்கிறோம் ராஜா. நீங்க ஒருபோதும் எங்களை வெட்கப்பட்டு போக பண்ணுகிற தேவன் அல்ல ராஜா அப்பா. மனிதர்களுக்கு முன்பாக அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களை ஏளனமாய் நினைக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தாவே உங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் கிருபையா இருக்க செய்யுங்க ராஜா அப்பா. வேலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஏற்ற வேலையில ஏற்ற வேலையை கட்டளையிட்டு அவர்களுடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலையை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி கொடுக்க முடியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உங்க பாதபடியில நாங்கள் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக குடும்பத்தில் சமாதானத்துக்காக நாம் ஜெபிப்போம். இந்த நாட்களில் நாம் ஒரே குடும்பத்தில் வாழ்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், தாய் தகப்பன்மார் அனைவரும் ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் ஒரு விதமான சமாதான குறைவுகளை நாம் கடந்து செல்கிறோம். கர்த்தர் இந்த நிலவரத்தை மாற்ற வேண்டும். ஒரு மனம் எங்கு இருக்கிறதோ அங்கே தான் வெற்றி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் எல்லாவற்றையும் சக்ஸஸாகவே போயிட்டுருக்கும். அப்பா அம்மா பிள்ளைங்களுக்குள்ள ஒரு மனத்தின் ஆவி ஒரு சமாதானம் இருந்துச்சுன்னா அவங்க செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். இது எல்லாவற்றுக்கும் முற்றிலுமாக சமாதானம் மிகுந்த காரணமாக இருக்கிறது. சமாதானம் மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. கர்த்தர் இந்த நாட்களில் சமாதான குறைவாக காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும், இந்த சமாதான குறைவினால் எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து காணப்படுகிறது. சில குடும்பங்கள் ஒன்றாக இருந்தும் அவர்கள் ஒன்றாக வாழாமல் வெளியில் வேஷம் காமிக்கிறாங்க, ஆனால் உள்ளே வந்து ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை கடந்து சென்றிருக்காங்க. கர்த்தர் இந்த நிலவரத்தை மாற்ற வேண்டும். அதுக்காக நாம் ஜெபிப்போமா? இந்த நிலவரத்தில் ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் இந்த நிலவரத்தை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. இசப்பா, நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இசப்பா, சமாதான குறைவினால் எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து காணப்படுகிறதுப்பா. கர்த்தர் இந்த நிலவரத்தை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. இசையா, ஸ்தோத்திர ராஜா, குடும்பங்களுக்குள்ள கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு மனத்தின் ஆவியை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, ஒரே குடும்பத்தில் இருந்தோம், ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல், ஒருவருக்கொருவர் கர்த்தாவே சமாதானம் இல்லாமல், ஐயா ஸ்தோத்திர ராஜா, காணப்படுகிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்குப்பா. கர்த்தர் இந்த குடும்பங்கள் எல்லாம் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா. இந்த குடும்பங்களுக்குள்ள கர்த்தர் தாமே உம்முடைய சமாதானத்தை போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை வாழ கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஐயா, வாழுகிற கொஞ்ச நாட்கள்ல அப்பா ஒருவருக்கொருவர் அன்பை செலுத்தி ரஜா, ஸ்தோத்திர ரஜா, உமக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாய், குடும்பத்திற்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு அப்பா ஒரு மனத்தின் ஆவியை உண்டாக்குங்க ரஜா. ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம் ரஜா. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறதான கருத்து வேறுபாடுகள் மாற்றப்பட முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு மனத்தின் ஆவியை கர்த்தர் அவர்களுக்குள்ள வைக்க முடியாது ஜெபிக்கிறோம். எந்த ஒரு காரியத்தையும் ஒற்றுமையாக ஒரு மனத்தோடு சமாதானத்தோடு செய்ய கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீரே, உங்களுடைய சமாதானத்துக்கு தாவே ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. குறைவுபட்டு காணப்படுகிற எல்லா குடும்பங்களிலும் கர்த்தர் தாமே சமாதானத்தை, வேண்டிய சமாதானத்தை குறைவில்லாமல் தரும்படியாக ஜெபிக்கிறோம். சமூகத்தில் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தொடர்ந்து தெய்வ சமூகம் கூட இருக்கும் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உமக்கு பிரியமான பிள்ளைகளாய், உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வேளையில் நாம் இவ்வளோ நேரம் ஜெபித்தோம். கர்த்தர் தாமே நம்மளுடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டிருக்கிறார். தொடர்ந்து தேவ சமூகத்தில் தேவ முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் இருப்போமாக. தேவன் அதுதான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலே தேவன் தந்த வார்த்தையின்படி நாம் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய், தேவ சமூகத்தை அனுபவிக்கிறவர்களாய், தேவ சமூகத்தை நாடி தேடுகிறவர்களாய் நாம் இருப்போமாக. கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய்